ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்மஸுக்கு நம்ம வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் என்னோடய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வாங்கி 10 வருஷம் ஆச்சு. ஸோ எவ்ரி இயர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து என்னோடய கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ்ஸ்டாக லைட்ஸ் அப்புறம் மற்ற டெக்கரேஷன் ஸ்டஃப் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் 10 வருஷமும் நான் கலெக்ட் பண்ணினது. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்டாண்டு. இது வந்து ட்ரீயோட டாப் பார்ட். இதுதான் பாட்டம் பார்ட். ஸோ இந்த பீஸ் வந்து அதுக்கு மேலே வரும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா வந்து அந்த ட்ரீ வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இதை ஈச் பிரான்ச்சும் இப்படி நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து ட்ரீ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும். இல்லைன்னா ட்ரீ வந்து ரொம்ப லீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செகண்ட் பீஸ், இந்த ட்ரீஸ்ல வந்து கொஞ்சம் எக்கவுன்ஸ் அப்புறம் பெரிஸ் இதோடவே வாங்கினேன். நான் வாங்குறப்ப இதோடவே வாங்கினேன். நேச்சுரலாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். டாப்பீஸ் நம்ம ட்ரீ பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா ஓபன் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து வந்து நீ லைட் பண்ண வேண்டியதான். இந்த லைட்ஸ் வந்து இந்த மரத்துக்கு நல்லா சுத்தி விடணும். ஓகே, இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து லைட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. ஃபைனலா அந்த ஸ்டார் வச்சிரலாம். எங்கலைங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து 7.5 feet இது. ஓகே, சோ இப்போ நம்ம இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிரலாம். இதெல்லாம் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்னோமேன், ஜிங்கிள் பெல், இருங்க ஒன்றா மாட்டிடலாம்.
இது வந்து நான் லாஸ்ட் இயர் வாங்கினேன், 2019 இயர் போட்டு வச்சுருக்கு, அதனால் நான் வாங்கினேன், ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ட்டு. அப்புறம் வந்து மிக்கி, அப்புறம் மினி. ஸோ இது வந்து என்னோடய லாஸ்ட் இயர் கலெக்ஷன். மிக்கி அண்ட் மினியை நல்லா ஜோடியாக மாட்டிடலாம். நல்லா இருக்கா? இப்போ இந்த ஸ்னோ மேட் வந்து மரத்துக்கு அடியில் அப்படியே ஸ்னோ மாதிரி ஒரு ஸ்னோ ஃபீல் கொடுக்கும், அதுக்காக போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். இதுதான் கொஞ்சம் மோர் ஒர்க்காக இருக்கு. இது வந்து எங்கள் நெய்பர்ஹுட்டில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குல்ல? கிறிஸ்மஸ் டைமில் வந்து வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றிருப்பாங்க. ஸோ வந்து நான் கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கிட்ட டெக்கரேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நட்க்ரேக்கர். இதை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த நட்க்ரேக்கர்ஸ் வந்து இதோட ஸ்டோரி என்னென்னா வந்து கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு வந்து இந்த நட்க்ரேக்கர்ஸ்லாம் வந்து உயிர் தெழும் அப்படிங்கிறது வந்து ஜெர்மன் ஃபோக்லோர். இந்த கதையை ஃபுல்லாக உங்களை சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கதையை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒன்லி கிறிஸ்டின்ஸ் தான் வைக்கணும்ல ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம எல்லாருமே வைக்கலாம். இந்த ஊரில் வந்து கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க.
அதனால் என் குழந்தைங்க சின்ன வயசில் ஆசைப்பட்டாங்கனால தான் வாங்கினேன். நான் ஒரு 10 இயர்ஸாக வச்சிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் ரியலி குட். நல்லா அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணி வைக்கலாம், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.